தேசிய அரசாங்கத்தை நாங்கள் வரவேற்கின்றோம். ஏனென்றால் உண்மையிலே இந்த நாட்டில் இருக்கின்ற ஒரு இனப்பிரச்சனை, தொடர்ச்சியாக இருந்த இனப்பிரச்சனை, அதுக்கு ஒரு தீர்வு காணப்பட வேண்டும். இந்த இருக்கின்ற தேர்தல் முறையிலே மக்கள் நேரடியாக தெரிவு செய்யக்கூடிய மாற்றங்கள் நிறுவப்பட வேண்டும். உண்மையிலேயே மிக மிக ஒரு கஷ்டமான ஒரு தேர்தல் மாவட்ட ரீதியிலே செலவு செய்கின்றது. மாவட்ட பிரச்சனைகள், விருப்பு வாக்குமுறை, இவைகள் இல்லாதொழிக்கப்பட வேண்டும். ஆகவே இவை எல்லாவற்றையும் செய்வதாக இருந்தால் ஒரு இரண்டு பிரதானமான கட்சி இணைந்து ஒரு தேசிய அரசு உருவாக்கப்பட வேண்டும். ஆகவே அந்த வகையிலே அதிமேதக ஜனாதிபதிகளும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கம் எடுத்திருக்கின்ற முயற்சியை நாங்கள் பாராட்டுகிறோம், வரவேற்கின்றோம். 20வது சரத்து சகல சமூகங்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலே, குறிப்பாக மலையக மக்கள், முஸ்லீம்கள் இரண்டு சமூகங்களையும் இந்த இப்பொழுது முன்வைக்கப்பட்டிருக்கின்ற 20வது சரத்திலே முஸ்லீம்களும் மலையக மக்களும் வெகுவாக பாதிக்கப்படுகிறார்கள். ஆசனங்கள் வெகுவாக குறைக்கப்படுகிறது. ஆகவே இந்த இரண்டு சமூகங்களுடைய ஆசனங்களும் அந்த சமூகத்துக்கு கிடைக்கக்கூடிய வகையிலான மாற்றங்கள், திருத்தங்கள் செய்யப்படுகின்ற போது நாங்கள் எங்களுடைய பூர்ண ஆதரவை வழங்குவோம்.